வெல்கம் டு தி ஷோ இப்போ நம்ம பார்க்க போற படம் சுந்தர்சி சிரி ஜீவா ஜெய் ஸ்ரீகாந்த் அடிச்சு வந்திருக்க காஃபி வித் காதல் படத்தை வித்தா பார்க்க போறோம் அவன் மேலே ஒரு கன்னுவி யூ மேலே ஒரு கண்ணவி ஹாய் உ முன்னாடி தான் அங்கே இருக்கேன்ல யூ பின்னாடி ஏண்டா போற காஃபி வித் காதல் இந்த படம் பெருசெல்லாம் ஓடாது நம்மளை வியந்து ரசிக்கிற மாதிரி ஒரு சீன் கூட இருக்காது படம் நல்லா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றத இந்த படத்துடைய ட்ரெய்லர் போஸ்டர் இதெல்லாம் பார்த்தே ஓரளவுக்கு மக்கள் கணிச்சிட்டாங்க ஆனால் இப்போ படம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஒருவேளை சுந்தர்சி படம்னா ஒரு மினிமம் கேரண்டி சுமாரானாச்சும் இருந்தது அப்படின்ற ஒரு பேராச்சும் வாங்கணும்னு பார்த்தோம் ஆனால் இந்த அளவுக்கு படு கேவலமான இவ்வளோ முக்கியமான படமாக சுந்தர்சி எடுப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல அந்தளவுக்கு ஒரு மகா மட்டமான படம் தான் இந்த காஃபி வித் காதல் இந்த படத்தில் ராபர்ட் தட்டி ஸ்ரீகாந்த் பெங்கிங்ஸ்லி ஜீவா அப்புறம் அல்பாச்சினோ ஜெய் இந்த மூணு அசகாய சூற நடிகர்களும் சேர்ந்து நம்மள நடிப்புன்ற பேர்ல கொலையாக கொண்டுருக்கானுங்க இந்த மூணு பேரையும் தனித்தனியாக பிரித்து பார்த்தா ஒவ்வொருத்தரோட மார்க்கெட் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்தா மூணு பேருமே ஜீரோ தான் இந்த மூணு மூஞ்சியும் தனித்தனியாக ஏதோ ஒரு படம் நடித்தா ஒரு பயிலும் தேட்டரில் படமாக வர வரமாட்டான் ஏன் இந்த அழகான முகங்களுடைய சொந்த பந்தங்கள் அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸுன்னு அவங்க கூட படமாக வர வரமாட்டாங்க ஏன்னா இவங்களோட லட்சணம் அவங்களுக்கு தான் நல்லாவே தெரியுமே இதுங்க முகத்தில் ஒரு இழ நடிப்பும் வராதுன்னு அப்படி இருந்தும் சுந்தர்சி எதுக்கு இந்த மூணு சூப்பர் ஹீரோவும் இந்த படத்தில் போட்டிருக்காருன்னா அதுக்கு ஒரே காரணம் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரும் சுந்தர்சி தான் நம்ம வடிவில் நடிச்ச கான்ட்ராக்டர் நேசமணி மாதிரி அவருக்கு தேவை மூணு வேலை வெட்டி அதாவது அப்பள சென்ட்டுகள் தங்கறதுக்கு திங்கறதுக்கு மட்டும் தான் கொடுப்பேன் மற்றபடி சம்பளம் ஒரு பைசா கேட்க கூடாதுன்னு இந்த மூணு பேரை பிடிச்சி போட்டிருக்காரு தம்பிடிக்கு பிரோஜனமே இல்லாத இந்த மூஞ்ச சுந்தர்சி கூப்பிடறாரா இனிமே பாருங்க இந்த முகத்துக்கு என்ன ஒரு மார்க்கெட் வரப்போகுது இனி ஒவ்வொரு குடும்பத்திலையும் குதுகலமான படம் இந்த படத்தையும் போடுவாங்க இந்த படத்தையும் பார்ப்பாங்க ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ் கிட்டே ரீச் ஆகிறேன்ட்டு நம்பி வந்து இது த்ரீ இடியட்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஆனால் கடைசியில் சுந்தர்சி அந்த மூணு பேருக்கும் பட்டையா நாமத்தை போட்டாரு படம் பார்க்க போனால் நம்மளுக்கும் போட்டாரான்னு கேட்டால் போட்டார் தான் ஆனால் இந்த கருமத்தை தலையெழுத்துன்னு எங்களை மாதிரி ஒரு சில பேர் தான் பார்க்க போனாங்க மொத்தம் முழுசாக ரெண்டே ரெண்டு ஷோ தான் போச்சு அதுக்கப்புறம் மொத்த தேட்டர்லேருந்து மெயின் ஸ்க்ரீன்லேருந்து படத்தை தூக்கிட்டு எல்லா தேட்டர்லேயும் காலை காட்சி மட்டும் போட்டால் போதும் லவ் டுடே படத்தை ஷிஃப்ட் பண்ணி விட்டுட்டு காஃபி வித் காதல் படத்துக்கு ஷோஸை படு பயங்கரமாக குறைச்சிட்டாங்க இன்றைக்கி இந்த படம் ரெண்டாவது நாளே சுத்தமாக படுத்துடுச்சு அந்தளவுக்கு ஒரு அட்டர் ஃப்ளாப்பான படம் இந்த அளவுக்கு இந்த படம் படு கேவலமாக ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டுன்னு சொல்ல முடியாது எக்கச்சக்கமா இருக்கு உதாரணத்துக்கு இந்த படத்துல நடிச்ச கதாநாயகிலாம் தன்னையினோ உலக அழகி மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு அரை குறையா போட்டு சுற்றிக்கிட்டு இருக்குங்க சரி இதுங்க தான் மேக்கப் போட்டு தெரியுதுன்னு விட்டாலும் அதே லேடி மேக்கப்ப இந்த படத்தில் நடிச்ச இந்த மூணு தீடியும் ரோஸ் கலர் லிப்ஸ்டிக் போட்டுட்டு ஃபவுண்டேஷன் போட்டுட்டு ஹைப்ரோலாம் கட் பண்ணிக்கிட்டு பொம்பளை மாதிரி மேக்கப் போட்டு வரானுங்க க்ளோஸ் அப்ல ஸ்க்ரீனில் இவனுங்க மூஞ்ச பார்க்கும்போது சகிக்கல இவனுங்கெல்லாம் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கானுங்களாம் நம்ம கண்களுக்கெல்லாம் இதெல்லாம் பார்க்க குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கானுங்களாம் என்ன கண்டாவிடாது கூடாது சரி இந்த கரும கழுத போட்டு விடுன்ட்டு இந்த படத்துடைய கதையாச்சும் நல்லா இருக்கானு பார்த்தா ஐயோ தமிழ் சினிமாவில் இதை விட ஒரு கேவலமாக எந்த கதையும் இருக்க முடியாது அண்ணன் தம்பி மூணு பேரும் அவங்க கல்யாணம் பண்ணேன் காதலிச்ச காதலிக்கு போற அவங்களோட ஒய்ஃப்னு யாரையும் விடல ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மாறி மாறி காதலிச்சுக்கிறாங்க மாறி மாறி சைட் அடிச்சுக்கிறாங்க கிளைமேக்ஸில் என்ன ஒரு கன்றாவியை போட்டு முடிகிறாங்க நம்மளால முடியல இந்த கதையை தான் ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர்னு சுந்தர்சி எடுத்திருக்காரு ஹிந்தி படம் மாதிரி எடுக்கணும்னு எடுத்து வச்சிருக்காராம் அவருக்கு தெரியல கடந்த சில ஆண்டுகளாக ஹிந்தியில் வர நம்பர் ஒன் ஆக்டர்ஸ் படமே நம்ம ஊரில் அட்ரஃப்ளாப் ஆகுது ஹிந்தி படத்தை சாகடிச்சு முழுசாக தேவசம் பண்ணி நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது அவனுங்களும் அவனுங்க கதையும் அவனுங்க கல்ச்சரும் அவனுங்க படங்களை பார்த்தா தான் இது மாதிரி வெள்ளை வெள்ளை ஹீரோயின்ஸ் இருப்பாங்க ஹீரோவும் கோட்டு சுட்டு போட்டு மீசை இல்லாமல் இது மாதிரி லிப்ஸ்டிக் போட்டு அழகாக வருவார் அம்மா அப்பா அக்கா தங்கச்சின்னு சென்டி பண்ணி இதை எதுன்னு வச்சு கிளைமேக்ஸில் கல்யாணத்தில் முடிச்சுடுவானுங்க படத்தை ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக இதே மாதிரியான கதையை வச்சு ஹிந்தி இண்டஸ்ட்ரி ஓட்டிகிட்டு இருந்தானுங்க பண்ணுங்க இப்போ அவனுக்கு குட்டு வெளுப்பட்டு சாயம் வெளுத்து போச்சு இதுக்கு மேலே இந்த கண்டாவில் எங்களால் பார்க்க முடியாதுன்னு ஹிந்தி ஆடியன்ஸே வெறுத்துட்டானுங்க சுந்தர்சி இங்கிருந்து அங்கே போய் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கே பார்த்தீங்களா அந்த மாதிரி படம்லாம் எப்படி ஓடி இருக்கு நானும் எடுக்கிறேன் ஹிந்தி படம் மாதிரி எடுக்கிறேன் ஷாருக் கான் அமீர் கான் சல்மான் கான் இந்த மூணு பேருக்கு நிகரா ஸ்ரீகாந்த் ஜீவா ஜெயின்னு போட்டு துவம்சம் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் நடிச்ச அத்தனை பேருமே வெத்து வேட்டு ஆக்டர்ன்றதுக்கு மிகச்சரியான உதாரணம் ஒன்று சொல்கிற பாருங்க இந்த படத்தில் மைக்கேல் மதன காமராஜன் படத்துலேருந்து ரம்பம் பம் ஆரம்பன்ற பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி எடுத்துருக்காங்க கிளைமேக்ஸ் அந்த பாட்டு வருது அந்த பாட்டை பார்த்துட்டு அப்படியே யூடியூப்ல அந்த ஒரிஜினல் பாட்டை கமல் எப்படி எடுத்திருக்காருன்னு பாருங்க முப்பது வருஷம் அந்த மனுஷன் அவ்வளோ வித்தியாசமான டான்ஸ் ஸ்டெப்லாம் சிங்கிள் டேக்கில் எந்த கட்டுலாம் ஆடி இருப்பாரு பாட்டு ஆரம்பிக்கிறது தெரியாது முடியறதுன்னு தெரியாது நம்ம வெச்ச கண்ண வாங்க மாட்டோம் அப்படி இருக்கும் அந்த பாட்டு பாட்டுா டெக்னாலஜியே இல்லாத அந்த காலத்தில் எப்படி எடுத்துக்காரு அந்த பாட்டை ஒரு நல்ல பாட்டை ஒரு நல்ல டியூனை கூட இந்த மூணு மொக்க ஆக்டர்ஸ்க்கும் ரசிக்க வைக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் கூட இல்லை பத்தியா அப்படின்னா இவங்க எப்பேற்பட்ட திராபகின்னு பார்த்துக்கங்க இவங்களாம் சினிமாவில் நடிக்கணும் கலையை வளர்க்கணும்னா சினிமாக்கு வந்தானுங்க சம்பாதிக்கிறதுக்கும் பெருமை பேத்துறதுக்கும் இதுங்களை வேற ஒன்றுமே தெரியல அட்லீஸ்ட் சினிமா கூட ஆச்சு போகணே இவங்களை பற்ற சினிமா பாட்டிகள் இதுக்குள்ளே தள்ளி விட்டு வச்சுங்க இதுங்களும் உள்ளே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கிட்ட அங்கிட்ட சுற்றிட்டு நம்ம உயிரையும் வாங்குதுங்க ஏண்டா பார்த்து காப்பி அடிக்கும் போதே ஃபெயில் ஆகிறீங்களேடா உதாரணத்துக்கு இதே பாட்டையே சிவகார்த்திகேட்ட கொடுத்துருந்தாலும் கிட்ட கொடுத்துருந்தாலும் என்ன பண்ணியிருப்பாரு யோசிச்சு பாருங்க என்ன தான் உங்கள் நல்லா மார்க்கெட்டை வந்து நிறைய சம்பளம் வாங்கினாலும் பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாலும் பரவாயில்ல நம்ம பழைய பேரை கெடுத்துடக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு என்ன அதெல்லாம் தெரிய போகுது சூடு சுவரன் ஏதாவது இருந்தால் தானே அந்த பாட்டு முடிகிறதுக்குள்ள தேட்டர் விட்டையெல்லாம் வெளியே வந்துட்டாங்க இதுதான் இந்த படத்துல உண்மையான ரிசல்ட் சரி மொத்தத்தில் இந்த காஃபி வித் காதல் படம் எப்படி இருக்குன்னா இந்த படத்தில் நடிச்சா அந்த மூணு மூதேவி மூஞ்சிங்களும் முடிக்கணும்னு நினச்சிக்கண்ணா தாராளமாக இந்த படத்தை போய் நீ பாருங்கள் இந்த மூணு மூஞ்சிங்களும் நடித்து பேசி அறுத்து தள்ளிட்டால் நம்மளாம் சிறு சிறுன்னு நினச்சி இந்த டேரக்ட் எடுத்தார் பார்த்தீங்களா அதை நினச்சா தான் சிரிப்பு சிரிப்பாக வருது மக்கள் ஒன்றும் இந்த மூதேவிகளை சும்மா ஒதுக்கலை இவங்களாம் சுட்டு படம் நடிப்பே வராது தம்பிக்கு ப்ரோஜனம் இல்லாத பயலுங்கன்ட்டு தான் இவங்களை முழுசாக ஓரம் கட்டி வச்சுருக்காங்க ஆனால் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் தலைகீழாக தான் குதிப்பேன் இவனுங்களை வச்சு நான் ஹிட் பண்ணி காட்டுறேன்ட்டு இந்த மூணு சாணி உருண்டையும் என்னால் சாமி ஆக முடியும்ட்டு உருட்டிருக்காரு மக்கள் இப்போ சாணி அந்த மூணு பேருக்கும் பூசிட்டாங்க சுந்தர்சி மூஞ்சிலும் கரைச்சி ஊற்றிட்டாங்க சுந்தர்சி எல்ஐசி பில்டிங்லேருந்து மௌண்ட் ஓட்டுக்கு சுரப்பான விட்ருக்காரு சுந்தர்சிக்கு அப்படியே பெரிய பாலச்சந்தர் நினப்பு அப்படியே ரஜினியும் கமலையும் செதுக்கிறாரு இந்த உளுத்து போன மூணு கட்டையில் இருந்தோம் ஆனால் ஒன்று இந்த படம் மூலமாக பட்ட அடி இருக்குல்ல இன்னும் ஏழு எட்டு வருஷத்துக்கு பேசும் அவருக்கு அந்தளவுக்கு சுந்தர்சிக்கு ஒரு மரணம் இது இந்த படத்துக்கு நூறு மார்க் எவ்வளோ கொடுக்கலாண்ணா இந்த படத்துக்கு நூற்றுக்கு ஒரு பத்து மார்க் கொடுக்கலாம் அந்த பத்து மார்க் கூட எதுக்குன்னா டெக்னிக்கலி படம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது ஃபோட்டோகிராஃபி மியூசிக்கலாம் மற்றபடி இந்த படத்துடைய கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் நடிகர்கள் இயக்கம்ட்டு எந்த ஏரியா எடுத்தாலும் பூராவே போட்டோ கேஸுங்க தான் அதனால் நீங்கள் கொடுக்குற காசுக்கு தொண்ணூறு பர்சன்ட் லாஸ் தான் அப்படி ஒரு குப்பை படம் அடுத்த படத்தில் சந்திப்போம் மொத்த பண்ணிகளையும் அவர் ஒருத்தரை கொண்டு தீர்த்துட்டாரு அற்புதம் பண்ணி வீரர் குமாரவர் பண்ணி வீரர் குமாரவர் பண்ணி புகழ்ந்தால் பிடிக்காது தெரியுமே தலை வலிக்குதுண்ணா ரொம்ப கடுப்பாகுதுண்ணா படமே